இந்த 47,000 மாணவர்கள் வராத வந்து ஏற்கனவே கடந்த நம்ம சிஓஸ் மீட்டிங்கில் அது ஒரு தனி டார்கெட்டாக அவங்களை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் இரண்டு வகையாக ஐடென்டிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்னு இருக்கின்றது. ஐடென்டிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் அவருடைய ஒவ்வொருவருக்கும் இங்கே நம்முடைய கால் சென்டர் மூலமாக தொலைபேசி மூலமாக இன்றைக்கு தொடர்பு கொண்டு அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதேபோன்று இன்றைக்கு ரிசல்ட்டு இன்றைக்கி இந்த ரிசல்ட்டை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக பெற்றோர்களுக்கு நான் வைக்கின்ற அந்த வேண்டுகோள், பிள்ளைங்க என்ன மார்க் எடுத்தாலும் சரி அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டியதான் நம்ம பெற்றோர்களாக இருக்கின்ற உங்களுடைய கடமை. அதே போன்று மார்க்கு கம்மியாயிடுச்சு இல்லை தேர்ச்சி பெற முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது என்று சொன்னால் தனித்தேர்வு உடனடியாக, ஏன்னா அந்த தனித்தேர்வை உடனடியாக நடத்தி அந்த பிள்ளைகளும் இதே கல்வியாண்டில் உயர்கல்வியில் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் அதையும் போது நாம் அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு நம்ம நடத்த இருக்கின்றோம் நாங்கள். ஆக அந்த குழந்தைகளை ஊக்கப்படுத்த வேண்டியது உங்களுக்கு. ஆனால் அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவாக, இந்த வயசு அப்படிங்கிற ரொம்ப சென்சிட்டிவான வயசு அந்த குழந்தைங்களுக்கு. அவர் கூட இருந்து அவர்களை அந்த ஊக்கத்தை தருகின்ற முயற்சியில் நீங்கள் ஈடுபடுத்த வேண்டும். சரி, அரசாங்கத்தின் சார்பாக நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? ஒவ்வொரு பள்ளியிலும் ஏறத்தாழ 3000-க்கும் மேற்பட்டிருக்கின்ற பள்ளிகள் உயர்கல்வி வழிகாட்டுக்கென்று ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழுவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் வந்து தலைமை ஆசிரியர் இருப்பார், ஆசிரியர் இருப்பார், நம்முடைய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருப்பார்கள், கல்வியாளர்கள் இருப்பார்கள், கருத்தாளர்கள் இருப்பார்கள். இவர்களெல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இதற்கான அந்த குழு இருக்கும்பொழுது இன்றைக்கி அந்த குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் பொழுது, பெற்றோர்களோட துணையோடு செல்லும் போதாக இருந்தாலும் சரி, தனியாக செல்லும் பொழுது அந்த மார்க்கை பார்த்த பிறகு ஹையர் எஜுகேஷன் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எனக்கு இருக்கின்ற இன்ட்ரெஸ்ட் இந்த இன்ட்ரெஸ்ட், நான் எந்த கல்லூரியில் சேர்ந்தால் எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், அதற்கு நான் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும், இணையதளம் மூலமாக நான் விண்ணப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எனக்கான அந்த வழிகாட்டி யார் என்பதையெல்லாம் இன்றைக்கு அந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஆன்சர்ஸை வழங்குவதற்காகத்தான் இன்றைக்கு வந்து ஒரு குழுவை நாங்கள் அங்கே அமைத்திருக்கின்றோம். ஆக அந்த குழுவை சந்தித்து பெற்றோர்களாக இருக்கின்ற, ஏன்னா கிராமத்து பகுதியை சார்ந்திருக்கின்ற பல பெற்றோர்கள் பிள்ளைங்க என்ன படிக்கணும் அந்த கைடன்ஸ் கொடுக்க தெரியாமல் கூட இருக்கலாம். ஆக அப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய குழந்தையை அழைத்து கொண்டு நீ பயப்படாதவா, நமக்குண்டு அரசாங்கம், நமக்குண்டு முதலமைச்சர் ஒரு குழுவை அமைத்திருக்கிறார், அவங்கள்ட்ட உட்காந்து பேசுவோம், அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதே நீங்கள் அதை ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஆர்கியூமெண்ட்டாக கொண்டு சென்று அதை அதுக்கான விடையை பெறுகின்ற அந்த பணியில் தான் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டுமே தவிர, என்ன மார்க் இவ்வளோ வாங்கினேன்னு சொல்லி அப்படி கம்மியாக வாங்கியிருக்கேன், இது ஏன் இவ்வளோ கம்மியாச்சுன்னு தயவுசெய்து அந்த குழந்தைங்களை போட்டு நீங்கள் தொந்தரவு செய்யக்கூடாது. ஆக அதற்கான ஒரு வழிகாட்டியாகத்தான் இன்றைக்கு இந்த வழிகாட்டியை நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆக என்னது ஆக அதை நீங்கள் வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் செல்லுகின்ற நம்மளுடைய மாணவர்கள் பெற்றோர்கள் அதையும் தயவுசெய்து நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எழுதாத குழந்தைகள் இது போன்ற அந்த வழிகாட்டியின் மூலமாகவும் சரி எங்களுடைய கால் சென்டர்ஸ் மூலமாக நாங்கள் சொல்லும் பொழுது இப்போ எங்களுடைய சிஓஸ் அதுக்கான இந்த பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறது. எழுதாத குழந்தைகள் நீங்களும் தயவுசெய்து இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதி இன்றைக்கு இந்த கல்வியாண்டில் ஹையர் எஜுகேஷன் சேர்கிற குழந்தைங்களோடு சேர்ந்து நீங்களும் படிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசையை நான் சொல்ல, நான் அந்த விருப்பத்தை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். மார்க் கம்மியாக இருந்தாலும் சரி அதை தேர்ச்சி பெற முடியல என்றால் சரி, உங்களுக்குன்னு தனி கிளாஸஸ் எங்களுடைய பள்ளிக்கூடத்தின் சார்பாக எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு அந்த பாடம் எடுப்பதற்கு இன்றைக்கு இது நாங்கள் தயாராக இருந்து கொண்டு எங்களை நல்ல விதத்தில் தயவுசெய்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இப்போது நான் வைக்கிறேன். 11th அன்னைக்கு 17th அன்னைக்கு 11th ரிசல்ட் அண்ட் 19th அன்னைக்கு 10th ரிசல்ட் வருது. அது ஒரே நாளே 19th பண்ணிடலாமா அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் கண்டிப்பாக அதையும் நாங்கள் சொன்னது மாதிரி அந்த தேதியில் நாங்கள் வெளியிடுவோம். நாங்கள் ஒன்றும் காரணம் இல்லை, ஃப்ளைட்லேருந்து இறங்கி நேரம் இங்கே வந்து இத்தனைக்கு பைலட் வண்டி வச்சுட்டு தான் வந்தேன். நான் லேண்ட் ஆன உடனே நான் முதலமைச்சருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ரிசல்ட்டு தெரிவிக்க போகிறேன். ஏன்னா 9:30 சொல்லிட்டு இப்போ தான் லேண்ட் ஆகிறேன்னு கூட அவங்களுமே என்கிட்ட சொன்னாங்க. அதான் ஸோ மிக விரைவில் வந்தேன். அந்த ஹாஃப் அன் அவருக்கு என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவித்துக்கிறேன். எனக்கும் தெரியும் அசர் ஸ்டூடெண்ட்ஸாக நானும் இன்றைக்கி ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்தாலும் என்ன ஒரு மனநிலை இருந்திருப்பேன் என்று எனக்கு தெரியும். அதற்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். பட் எனியோ இன்றைக்கி இந்த நல்லபடியாக இந்த ரிசல்ட் வந்திருக்கின்றது. பெற்றோர்களும் மாணவர்களும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நாளை நீங்கள் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும் என்று என்னுடைய விருப்பம். மூவாயிரத்தி 200 பள்ளிக்கூடத்தில் வந்து இருக்கு நான் சொன்ன மாதிரி அதற்கான அந்த வழிகாட்டி குழு இருக்கின்றது. இன்னிலேருந்தே ரிசல்ட்டை பார்க்க அந்த குழந்தைங்க போகிற இன்னிலேருந்தே அவங்களுக்கும் தனியாக அந்த குழு அவங்களுக்காக காத்து கொண்டிருக்கும். அதனால் அவங்க நல்ல விதத்தை அதை பயன்படுத்திக் கொள்ளணும். இது ஒரு 2 weeks கண்டிப்பாக. அடுத்தது இந்த கவுன்சிலிங் ஒவ்வொரு காலேஜஸும் எப்படி வந்து அதுக்கான அட்மிஷன்ஸ் ஆரம்பிக்கிறார்களோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறதெல்லாம். ஸோ அந்த குழுவின் மூலமாக நீங்கள் புதிதாக தகவலை தெரிந்து கொண்டு அதை எப்படி விண்ணப்பிக்கிறதாக இருந்தாலும் சரி, இந்த மார்க்குக்கு நீ இந்த கல்லூரிக்கு போனால் இன்னும் நல்லா சிறப்பாக
அவனால் செயலாற்ற முடியுங்கிற அளவுக்கும் அந்த குழுக்கள் சொல்லும். இதில் நம்முடைய என்எஸ்எஸ்ஐ சார்ந்திருக்கின்ற அவர்கள்ட்ட நாங்கள் வந்து எங்களுடைய ரெக்வஸ்ட் வச்சுருக்கிறோம், வருகின்ற அந்த பிள்ளைகளோடு நீங்கள் கலந்து பேசுங்க. நீங்கள் ஏன்னா ஒரு பதஷ்ட நிலையில் இருப்பார்கள், நிறையா மார்க் வாங்கினாலும் அந்த ஒரு பதஷ்டருக்கும் ஒரு சந்தோஷத்தில் கம்மியான மார்க் வாங்கணும் பதஷ்டருக்கும், எதிர்பார்த்த மார்க் வரலைனாலும் அந்த பதஷ்டருக்கும் அந்த குழந்தைகளோட பேசி அவர்களிடம் அந்த குழுவுடன் கொண்டு செல்கின்ற பணியில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்ற அந்த என்எஸ்எஸ்ஐ நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஸ்டேட் லெவலில் நம்ம அப்படி சொல்கிறது இல்லையா, நமக்கு எந்த இல்லை டாப்பருக்கு இல்லை ரிசல்ட்டு வந்து நான் உங்களுக்கு நான் கொடுத்துறேன் எல்லாமே, அதில் நீங்கள் பார்த்துருங்க. நீங்கள் அதில் கடந்த ஆண்டை விட நம்ம சொன்ன மாதிரி தேர்ச்சி விகிதத்தை 100% நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அதிகப்படியாக ஐ திங்க் 23,000 வாங்கினதில் இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் 100% வந்து 32,000 பள்ளி மாணவர்கள் வந்து பெற்றிருக்கு. அதுவே நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான். ஏபிசி இப்போ வந்து சமூக வலைதளம் மூலமாக இப்போ நீங்கள் பல்வேறு வந்து ஃப்ளோச்சார்ட்டே போட்டாங்க என்னென்ன வகுப்புக்கு என்னென்ன இருக்கணும். பட் அதையெல்லாம் தாண்டி நான் சொன்ன மாதிரி இந்த ஆணைக்குழு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, நாங்கள் வழிகாட்டுக்குழு ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா, அந்த வழிகாட்டுக்குழு நீங்கள் போனீங்கனாலே இருக்கு இன்னும் என்னென்ன தேவை என்பதை எடுத்து சொல்றதுக்கு அவங்கள நாங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ அவங்க ட்ரெயின்டு தான் இருக்கும்போது ஆமாம் உயர்நிலையை சார்ந்திருக்கின்ற மேல்நிலை சரி பள்ளியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு அந்த குழு அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தலைமை ஆசிரியர்கள்லேருந்து ஆசிரியர்லேருந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டிலேருந்து எல்லாமே ஒரு குழுவாகவே அதை அமர்ந்திருக்கிறாங்க. நீங்கள் போகும் பொழுதே உங்களுக்கான வழிகாட்டியே அவங்க தருவாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும் இப்போ நான் முதல்வன்கிற போர்ட்டல்லே இருக்கும், உங்களுக்கு நான் முதல்வன் போர்ட்டலில் இருக்கிறதை காட்டிலும் நேரடியாக ஒன் டு ஒன் பேசும்போது இருக்கின்ற உங்களை ஆறுதல் சொல்லி இப்படி நீங்கள் கொண்டு போனால் நல்லாயிருக்கும். அந்த ஹியூமன் டு ஹியூமன் வரும்போது அது இன்னும் அது அந்த வருகின்ற பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைகளுக்கும் அது இன்னும் புரிதல் தன்மை இன்னும் அதிகம் இருக்கும் என்ற வகையில் தான் இதை நாங்கள் செயல்படுத்துகிறோம். கண்டிப்பாக இன்றைக்கி இந்த 2 வாரங்கள் இது போன்ற இது நடக்கும்போது எங்கள் சிஓஸ் லெவலே வந்து எங்களை அதை வந்து ஒரு மானிட்டரிங் பண்ணிக்கிட்டே இருப்பார்கள். அதுக்கு நம்ம டேரக்டர்ஸ் ஜேடிஸ் லெவல் தேவையில்லை, ஏன்னா சிஓஸ் மீட்டிங்லேயே குறிப்பாக அதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் தேவைப்படும் போது இவங்களை வந்து ஒரு ரொட்டேஷன் பேஸில் போய் அவங்க கண்காணிக்க சொல்லலாம். இல்லை இது வந்து ஜென்ரலாக இதில் நம்ம தலையிடுறதுலனா ஒவ்வொரு ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் பார்த்திங்கன்னா அவங்களோட பிராண்டிங்காக காமிக்கிறார்களா, அல்லது உள்ளபடியாக அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை காமிக்கிறதுக்காகவா, அல்லது அங்கே இருக்கின்ற அந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று காண்பதற்காக அவங்க வைக்கிறேன். பட் எனியோ வாட் எவர் மேபி அந்த குழந்தைகளும் அந்த பெற்றோர்களுடைய அனுமதியை பெற்று, ஏன்னா புகைப்படத்தை ஒரு குழந்தைங்களோட புகைப்படத்தை வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறதுங்கிறது வந்து பேஸ்ட் ஆன் ஆக்ட் படியே பார்த்திங்கன்னா அது வந்து அவங்களுடைய அனுமதி இல்லாமல் தரக்கூடாது. அது அவங்களுடைய கன்சர்ன், பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட கன்சர்ன் இருந்தால் அவர்கள் செய்துக்கணும். அதில் நாம் வந்து அதெல்லாம் தலையிடுறதில்ல. அரசாங்கமே வெளியிடாத போது வந்து 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 பள்ளிகள் வெளியிடும் போது அப்போ யாருங்கிறது அவங்க வெளியே வந்து அது ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி காட்டுறாங்க. இல்லை தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங், இது வந்து தனியார் பள்ளியிலோடைய டிஸ்கஷன். இதில் போய் நாங்கள் வந்து அரசு பள்ளி ஒரு தனியார் பள்ளிக்கு வந்து இந்தந்த விதிகள் மூலமாக கட்டுப்படுத்த வேண்டும் எங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கிறதே தவிர இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன முடியும் அந்த கன்சர்ன் பேரண்ட்ஸ் அந்த அவங்க ஸ்டூடெண்ட்ஸோடைய அனுமதி பெற்று அதை அவளை வைத்துக் கொள்கிறார்கள். மேபி எனக்கு தெரியல, ஐ நீட் டு ரெஃப்ரெஷ் தட், அதை தெரிஞ்சுட்டு நான் அவள் தெரியல. அந்த குழந்தைங்களோட இது பண்ணக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது, பட் கேட்டுக்கலாம், நான் கேட்டுக்கேன், கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஆ இப்போ ஒரு 3 days வந்து ஐ திங்க் இந்த டூப்ளிகேட் இது வந்து நம்ம கொடுக்க தற்காலிக மார்க் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். 12/5/2023 வந்து தற்காலிக மதிப்பெண்கள் வந்துடும், அதை வெள்ளிக்கிழமை வர ஆரம்பிச்சிருவதில் ஃபுல்லு இதே போகிறது ஒரிஜினல் இது 1 month டைம் ஆகும். இப்போ இந்த 12 இந்த வெள்ளிக்கிழமை வருகின்ற வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் தற்காலிக மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து எஜுகேஷன் வந்து இப்போ நம்ம நிறையா நம்ம வந்து
சலுகைகள் மட்டுமல்ல, அந்த 7.5% இருந்தாலும் சரி, இந்த 6-12 படிக்கின்ற பெண் குழந்தைங்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்குது, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் மட்டும் இல்லாமல் ட்ரைனிங் இன்றைக்கி நிறையா இன்றைக்கி நம்ம வந்து நீங்கள் ஆனுவல் கேலண்டர்லேயே பார்த்துருப்பீங்க, டீச்சர்ஸ் ட்ரைனிங் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, மாணவர்கள் வந்து நம்ம நிறைய விதத்தில் ட்ரெயின் பண்ணுறதுக்குன்னு ஹைடெக் லேப் வந்து இன்றைக்கி நல்ல வெல் எக்யூப்டாக இன்றைக்கி அதை வந்து கொண்டு வரதாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொரு விதத்திலும் இன்றைக்கி வந்து ஒரு 0.27% நாங்கள் அதிகப்படுத்தியிருக்கிறோம் ரிசல்ட்டில் அப்படிங்கிற பெருமையை காட்டிலும் இதை இன்னும் அதிகமாக கொண்டு செல்ல வேண்டும்ங்கிற பணியில் தான் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். உங்களுக்கே தெரியும், கொரோனாக்கு பிறகு எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து படிப்படியாக இன்றைக்கி நம்ம உயர்த்தி கொண்டே வந்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக அடுத்த ஆண்டு வரும்பொழுது இன்னும் அதிகப்படியாக இந்த பர்சன்டேஜ் பாஸ் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும் என நம்பிக்கை இருக்குது. இல்லை, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது ஜனநாயக நாடு. ஜனநாயக நாடில் நீ இதில் தான் படிக்கணும் அதில் தான் படிக்கணுங்களா அப்படிலாம் நம்ம யாரையும் வந்து வலியுறுத்தக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் எங்களை தேடி அரசு பள்ளியை தேடி வர வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் அதுக்கு தகுந்தாப்புல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கணும், நாங்கள் அதுக்கு தகுந்தாப்புல ட்ரைனிங் கொடுக்கணும், நாங்கள் அதுக்கு தகுந்தப்போ ரிசல்ட் கொடுக்கணும். இந்த 2 வருஷமாக அந்த பணியில் நாங்கள் எங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தின் காரணமாகத்தான் இன்றைய வரைக்கும் பார்த்திங்கன்னா 70,000-க்கும் மேற்பட்டவர்கள் சேருகின்ற அந்த விண்ணப்பத்தை இன்றைக்கி வாங்கியிருக்காங்க. அதுவே வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையாகத்தான் பார்க்கினேன். ஸோ இந்த விதத்தில் தான் நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி எங்களுக்கு எங்கக்கிட்ட கொண்டு வரணும்னு ஆசைப்படணுமே தவிர, நீ வந்து உங்கள் பிள்ளை இங்கே தான் படிக்கணும் அங்கே தான் படிக்கணும் சொல்லுகின்ற உரிமை அது யாருக்கும் கிடையாது. ஆக அந்த விதத்தில் நாங்கள் செய்கின்ற வேலையை, நாங்கள் செய்கின்ற பணியை பார்த்து எங்களை தேடி, அது ஐஏஎஸ் ஆஃபீஸரோட பிள்ளையாக இருந்தாலும் சரி, அமைச்சருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யார் எவ்வளோ பெரிய ஜாமாவுடைய பிள்ளைகளாக இருந்தால் என் பிள்ளையை நான் வந்து அரசு பிள்ளை தான் சேர்க்கணுங்கிற அளவுக்கு கொண்டு வர வேண்டியது தான் எங்களுடைய சாதனையாக நான் பார்க்கின்றேன். இல்லை, நான் அதான் சொல்கிறேன்னே, நான் வந்து இது வந்து ஒவ்வொருத்தருடைய விருப்பங்கள் தான், அவங்களுடைய விருப்பத்தை அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கணும், அந்த லட்சியத்தில் போய் நான் குறுக்கிட்டு முதல்ல அவன் பிள்ளை இங்கே தான் சேர்க்கணும் சொல்லிக்கின்ற உரிமையை நமக்கு இல்லைங்கிறத சொல்கிறேன். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.